யாருக்கு பயப்பட வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும் என்றும், அடுத்தவர்களே நாம் எப்படி நடத்துகின்றோம், எப்படி நடத்த வேண்டும் என்றும் சிந்திக்க அழைக்கின்றார் இயேசு. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய சிந்தனைக்கு நம்முடைய நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். அருமையான பல சிந்தனைகள், படிப்பினைகள் அங்கே இருக்கின்றன. குறிப்பாக இந்த இரண்டு கருத்துக்களை பற்றி நாம் சிறிது ஆழமாக சிந்திக்கலாம். ஒன்று, பயம், எதற்காக பயப்படுகிறோம், யாருக்கு பயப்படுகின்றோம் என்பது பற்றியும், இரண்டாவதாக கடவுளின் பார்வையில் விலைமதிக்க முடியாத மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அயலாரை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு நடத்துகின்றோம், எவ்வாறு அவர்களை பார்க்கின்றோம் என்று சிந்திக்கலாம். இன்று நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் குருவிகள் மிகவும் மலிவானவையில் கிடைத்திருக்கும் போல, ஒரு காசுக்கு இரண்டு குருவிகள், அப்படி மிகவும் மலிவாக இருக்கக்கூடிய குருவிகள் கூட இறைவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவை. இறைவனுடைய சித்தமில்லாமல் அந்த குருவிகள் ஒன்றும் கீழே விழாது, அந்த குருவிகளையும் அவர் பாதுகாக்கின்றார் என்றால், அவற்றுக்கு மேலாக இருக்கக்கூடிய உங்களை, மனிதர்களாகிய உங்களை, கடவுளின் பிள்ளைகளை எவ்வளவு பாதுகாக்க மாட்டார்? எனவே அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதே இயேசு அதற்கு முன்னால் என்ன சொல்லுகின்றார், யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். உடலுக்கு மட்டும் தீங்கு செய்வர்களுக்கு ஆக நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக உடலையும் உங்களுடைய ஆன்மாவையும் நித்தியத்திற்கும் தீர்ப்பிடக்கூடிய அந்த கடவுளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டும். நம்முடைய நித்தியம் யார் கையில் இருக்கிறது, அவருக்கு நாம் அஞ்ச வேண்டும். மற்ற எல்லாமே, எதுவுமே, யாருமே நம்முடைய தற்காலிகமான இந்த வாழ்வை மட்டுமே பாதிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று இயேசு சொல்லுகின்றார். விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், விவிலியத்தில் ஏறக்குறைய 365 முறை இந்த சொற்றொடர்கள், இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவாம். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்று 365 முறை என்ற அந்த எண் உடனே நமக்கு ஒரு நினைவு கொண்டு வருகிறது. ஒரு ஆண்டில் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை இறைவன் நமக்கு கொடுக்கின்றாரோ என்று. ஏனெனில் கடவுளுக்கு தெரியும், இந்த மக்கள் நிறையவே பயப்படுவார்கள், எதை பார்த்தாலும் அச்சம் கொள்வார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை நான் தர வேண்டும் என்று சொல்லி, அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள் என்ற இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை 365 முறை விவிலியத்தில் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி. ஏனெனில் இந்த நவீன உலகத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து நாம் அச்சமடைகின்றோம். ஒரு சில காரியங்கள் தேவையான அளவிற்கு, அல்லது ஒரு சில காரியங்களில் தேவைக்கு அதிகமாக, தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் அச்சம் அடைகின்றோம். நம்முடைய உடல்நலத்தை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி, அல்லது நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், இது பற்றி, இப்படி எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் அச்சம் கொள்ளுகின்றோம். ஆனால் கடவுளுடைய செய்தி, கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி 365 முறை இந்த சொற்றொடர்கள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி நான் மறைக்கல்வி வகுப்பில் சொல்லி கொண்டிருந்த போது ஒரு மாணவன் கேட்டான், ஃபாதர், அப்போ லீப் வருஷம் என்ன பண்ணுறது? ஏன் லீப் வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, 366 நாட்கள், அப்போ அந்த ஒரு நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், 3 வருஷம் இந்த 365 நாட்கள் முழுவதும் பயமில்லாமல் ஒருத்தர் வாழ்ந்துட்டார்னா, அந்த 4வது வருஷம் லீப் வருஷமும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பயமில்லாமல் வாழ்ந்துடும் போடா அப்படின்னு சொன்னேன். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் பயமில்லாமல் வாழ வேண்டும், அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லித்தருகின்றார், விவிலியை நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்பதையும் இயேசு சொல்லுகின்றார். பழமொழி ஆகமத்தில் நாம் பார்க்கின்றோம், 9வது அத்தியாயம் 10வது வசனத்தில், கடவுளின் பயமே ஞானத்தின் தொடக்கம், ஃபியர் ஆஃப் காட். ஆக ஒரு பக்கம் அஞ்சாதீர்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மற்றொரு பக்கத்தில் கடவுளுக்கு நாம் பயப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு வேறு வார்த்தை சொல்லுகின்றார், உன்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நீ பயப்பட வேண்டும், அந்த கடவுளின் பயம்தான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லி பழமொழி ஆகமத்தில் நாம் பார்க்கின்றோம்.
ஆக இந்த கடவுளுக்குரிய பயம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் மனிதர்களுக்கும் அல்லது மிருகங்களுக்கும் தண்டனைக்கும் பயப்படுகின்ற பயம் வேறு, கடவுளுக்கு நாம் பயப்படுகிற பயம் வேறு. ஏனெனில் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய பயம் நம்மை அடிமைத்தனமாக அடிமைகளாக மாற்றக்கூடிய பயம் அல்ல, அல்லது அவர் தரக்கூடிய தண்டனைகளுக்காக நாம் சிறு பிள்ளைகள் போல் பயப்படுவது அந்த பயம் அல்ல. மாறாக கடவுள் மீது கொண்டுள்ள பயம் ஒரு நேர்மறையான பயம். அவர் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கின்றார். அந்த அளவில்லாத அன்பிற்கு எங்கே நான் பங்கம் விளைவித்து விடுவேனோ, ஊறு விளைவித்து விடுவேனோ, என்னுடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் அந்த கடவுளை அன்புக்கு நான் குந்தகம் விளைவித்து விடுவேனோ என்று சொல்லி அச்சம் எச்சரிக்கை உணர்வு, அப்படிப்பட்ட பயம்தான் கடவுளுடைய பயம். நம்முடைய வீடுகளில் கூட நாம் பார்ப்போம், பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கின்றார்கள். எதற்காக கீழ்ப்படுகின்றார்கள்? இல்லை என்றால் இந்த பெற்றோர்கள் தண்டிப்பார்கள், அடி கொடுப்பார்கள், தண்டனை கொடுப்பார்கள். அதற்கு பயந்து கொண்டு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற ஒரு நிலையில் அதை பெற்றோர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய மீது அன்பினால் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்கள் என்றால் அது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனெனில் பெற்றோர் கொடுக்கக்கூடிய தண்டனைக்காக நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கின்றான் என்று சொன்னால் விரைவிலேயே அந்த பிள்ளைகள் வளர்ந்துவிட்டால் பெற்றோர்கள் தண்டிக்க முடியாது. அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை அல்லது அடி சிறிது நேரம் அந்த வழி இருக்கும், அந்த வழி பிறகு மறந்து போய்விடும். எனவே அந்த பெற்றோடை அந்த அன்பிற்கு கீழ்ப்படிவது அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினால் கீழ்ப்படிய வேண்டுமே ஒழிய அவள் கொடுக்கக்கூடிய தண்டனைக்காக கீழ்ப்படிவது சரியான ஒரு கீழ்ப்படிதலாக இருக்காது. அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் நல்ல ஒழுக்கமாக சிறந்த ஒழுக்கமாக இருக்க முடியாது. அதேபோல்தான் நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்பது கடவுள் நம் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்பிற்கு நான் எந்த விதமான பங்கமும் பாதகமும் விளைவித்துவிடக்கூடாது என்று சொல்லிய நேர்மறையான பயத்தை குறித்து தான் இயேசு சொல்லுகின்றார், விவிலியமும் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக இயேசு சொல்லுகின்றார், இந்த குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள், உங்கள் தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆக கடவுள் நம்மை எவ்வளவு பாதுகாக்கின்றார், நம் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றார் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. கடவுளுடைய கண்களில் ஒவ்வொரு மனிதர்களுமே விலையேற பெற்றவர்கள். இதைத்தான் சங்கீதம் 8:5 நாம் பார்க்கின்றோம். கடவுள் மனிதர்களை படைக்கும்போது எவ்வளவு மாண்போடும் பெருமையோடும் படைத்திருக்கின்றார், வானதுகளோடு சிறிது குறைவான நிலையில் வைத்து படைத்திருக்கின்றார். அதாவது ஏறக்குறைய வானதுகள் மாறியே நம்மளை படைத்திருக்கின்றார். அவர் நமக்கு அவ்வளவு பெருமையையும் மாண்பையும் கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம், 1:26, கடவுள் மனிதர்களை தம்முடைய சாயலிலும் பாவனையிலும் படைத்திருக்கின்றார் என்று. ஆக கடவுளின் பார்வையில் முக்கியமான விலை மதிக்க முடியாத மக்களாக இருக்கக்கூடிய அவர்களை நாம் எவ்வாறு நடத்துகின்றோம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று மனிதனுடைய மாண்பிற்கும் அந்த மனிதனுடைய அந்த பெருமைக்கும் நாம் மதிப்பு கொடுக்காமல் அவர்களிடம் என்ன இருக்கிறது என்றதை பார்த்து அவளுக்கு மதிப்பு கொடுக்கின்றோம். அவளிடம் இருக்கக்கூடிய பணம், பட்டம், பதவி, அவளுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது, எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, இப்படி என்றால் அவளை நாம் மதிப்பு கொடுக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் அந்த மனித நேயத்தை, மனித மாண்பை மறந்து அவர்களை உதாசீனப்படுத்துகின்றோம். அது ஒரு தவறான காரியம். ஆங்கிலத்தில் பீயிங் அண்ட் ஹேவிங் என்று சொல்வார்கள். இருத்தல், மனிதராக இருப்பது என்பதே இறைவனுடைய பார்வையில் முக்கியமானது. அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், ஹேவிங், அது நமக்கு பெரிதல்ல. மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காகவே அவளை நாம் மதிப்போடு நடத்த அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை பெர்னார்ட் ஷா என்ற ஒரு அறிஞர் ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அங்கே செல்லும்போது சாதாரண உடை அணிந்து சென்றிருக்கின்றார். அந்த வாயில் காவலர் வாட்ச்மேனுக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை, அவரை உள்ளே விடவில்லை. இங்கெல்லாம் பெரிய பெரிய விருந்தாளிலாம் வராங்க, முக்கியமானவங்க வராங்க, சாதாரண மக்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே பெர்னார்ட் ஷா வீட்டுக்கு போயிட்டு நல்ல விலை உயர்ந்த ஆடைகள், கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு திருப்பி அங்கே வராரு. வரப்போ அந்த வாட்ச்மேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அனுமதிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விருந்து நடக்கும்போது பெர்னார்ட் ஷா சாப்பிட்றப்ப அங்கே இருந்த உணவு பதார்த்தங்கள், தின்பண்டங்கள் அதெல்லாம் எடுத்து முதல்ல தன்னுடைய கோட்டு பையில் வச்சாராம். எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன பெர்னார்ட் ஷா என்ன சாப்பிடாமல் எல்லாம் பையில் வைக்கிறீங்களே என்ன அப்படின்னா, நான் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள அனுமதி பெற்றது எனக்காக இல்லை, என்னுடைய உடைக்காகத்தான்.
நான் போட்டுக்க கோட்டு சூட்டுக்கு தான் மதிப்பு அதிகம் இருக்குது. முதல்ல என்னுடைய கோட்டு சூட்டு சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி உள்ளே எடுத்து வைத்து அப்புறம் நடந்த நிகழ்ச்சியை சொன்னாராம். ஆக இன்று நாம் மனிதனுடைய வெளிப்புற அடையாளங்களை பார்த்து நாம் மதிப்பிடுகின்றமே ஒழிய அவருடைய உண்மையான மாண்பை நாம் உணர்வதில்லை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் சொல்லுவார், வாட் கேன் பி கவுண்டட் டஸ் நாட் ரியலி கவுண்ட் அண்ட் வாட் ரியலி கவுண்ட்ஸ் கேன் நாட் பி கவுண்டட். அதாவது வாழ்க்கையில் எது முக்கியம் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை ஒன்று ரெண்டு என்று எண்ணிவிட முடியாது. உதாரணமாக என்னிடம் நிறைய சொத்து இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, இவையெல்லாம் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிவிடலாம், ஆனால் வாழ்வின் நிறைவை அவை தராது. வாழ்வின் நிறைவை எது தரும்? ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிவிட முடியாத காரியங்கள் தான் வாழ்விற்கு நிறைவை தரும் என்கின்றார். அதாவது சகோதர பாசம், மனித நேயம், இரக்கம், அன்பு, சமாதானம், மன்னிப்பு, இவைதான் நம்முடைய வாழ்விற்கு நிறைவை தருமே ஒழிய இவையெல்லாம் ஒன்று இரண்டு என்று எண்ணிவிட முடியாது. எத்தனை மன்னிப்பு, எத்தனை சகோதர நேசம் என்று சொல்லி இப்படி எண்ணிவிட முடியாத காரியங்கள் தான் வாழ்விற்கு நிறைவை தருகிறார், தர முடியும் என்று அருமையாக சொல்லுகின்றார். ஆக வாழ்வின் வெளிப்புற காரியங்களை விட மற்ற மனிதர்களுக்கு மனிதர்கள் என்ற முறையில் அந்த மனித நேயத்தோடு மாண்போடு அவளை நடத்துகின்றோமா என்று நான் பார்க்க வேண்டும். இறுதியாக ஒரு நிகழ்ச்சி சொல்லி இந்த மறைவுரை முடிக்கலாம் நினைக்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்தது. அங்கே உணவுப் பொருட்களை பதப்படுத்தக்கூடிய, குளிரூட்டி பதப்படுத்தி அதனை வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலை. அங்கே வேலை செய்த அந்த மேலாளர், மேனேஜர் ரொம்ப அருமையானவர். மக்களை, அந்த தொழிலாளர்களை மிகவும் அன்போடு, ஒரு சகோதர பாசத்தோடு நடத்தக்கூடியவர், எல்லோருக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கக்கூடியவர். அந்த தொழிற்சாலையில் ஒரு நாள் மாலை நேரத்தில், அந்த தொழிற்சாலையில் வேலை செய்தவர்கள்லாம் முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில், இவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளிரூட்டப்பட்ட அறை, அந்த கோல்டு ஸ்டோரேஜ், அதை சென்று பார்க்கலாம் என்று போயிருக்கின்றார். உள்ளே அவர் பார்த்துவிட்டு வெளியே வர முயற்சிக்கும் போது அவருக்கு தெரிகிறது, அந்த கதவு அடைக்கப்பட்டு விட்டது ஏதோ ஒரு தவறுதலாக. அந்த கோல்டு ஸ்டோரேஜ் உள்ள அந்த குளிரூட்டப்பட்ட அறையில் ரொம்ப அதிகமான குளிர், -25 டிகிரி அந்த செல்சியஸ் அதிகமான குளிர். ஏனெனில் அந்த ஒரு வெப்பநிலையில் தான் அந்த பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அபாய மணியை அடிக்கின்றார், ஆனால் அதை கேட்பதற்கு யாரும் இல்லை. ஏனெனில் எல்லா தொழிலாளர்களும் வெளியே போய்விட்டார்கள். இவர் கதவை தட்டுகின்றார், கையில் செல்போனும் இல்லை, இவருக்கு பயம் அதிகமாகிவிட்டது. இதே நிலையை நீடித்தால் விரைவிலேயே அவர் அந்த குளிரால் அவர் வெப்பமெல்லாம் குறைந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அவர் வேகமாக கதவை தட்டுகின்றார், எந்த விதமான பயனுமில்லை, அலாரம் மணி ஒளிக்கிறது, அதற்கும் பயனில்லை, ஏனெனில் யாருமே இல்லை, நமக்கு அவ்வளவுதான் வாழ்வு என்று நினைத்து கொண்டிருக்க அந்த ஒரு சில நிமிட நேரத்தில் அந்த கதவு திறக்கப்படுகிறது. வெளியே பார்த்தா அந்த வாட்ச்மேன் நிற்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இவரால் பேச முடியல, அந்த குழுவில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த வாட்ச்மேன் மேனேஜரை பார்த்துட்டு ஓடி வந்து அவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஒரு கம்பளியெல்லாம் போர்த்தி அவருக்கு சூடாக காஃபி கொடுத்து அவரை வந்து திருப்பி ஒரு இயல்பான நிலைக்கு மாற்றுறாரு. அப்போ அந்த மேனேஜர் வந்து கண்களை கண்ணீரோடு கேட்குறாரு அந்த வாட்ச்மேனை பார்த்து, ஆமாம் நாம் இருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி நீ வந்து என்னை காப்பாற்றின, நான் போட்ட சத்தம் உனக்கு கேட்டுச்சா, அலாரம் மணி கேட்டுச்சா அப்படின்னு. அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போதும் டெய்லி வீட்டுக்கு போகிறப்ப என்ற குட் நைட் தேங்க்ஸ் சொல்லிட்டு போவீங்க, இன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி நீ வரல, அதனால் எனக்கு தெரியும் நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எதார்த்தமாக வந்து பார்த்தேன், ஒருவேளை அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்குமோன்ட்டு. நீங்கள் ஆஃபீஸில் இல்லை, அப்புறம் அங்கேயே இந்த லைப்ரரி போனேன் அங்கேயும் இல்லை, அந்த கேன்டீன் பக்கம் போனேன் அங்கேயும் இல்லை, எங்கேயுமே காணவேன்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு தோன்றுச்சு, ஒருவேளை அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் போயிருப்பீங்களான்ட்டு அங்கே வந்து பார்த்தேன். அந்த கதவு சாத்தி இருந்துச்சு, வெளியே தாழ்பால் உளுந்து கிடக்கு, உள்ளேருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு உந்துதல் இருந்துச்சு, அதான் வந்து கதவு திறந்து பார்த்தேன், நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை கடவுளை இந்த நேரத்தில் அனுப்பிச்சார், அதனால தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்ட்டு அவர் அந்த மேனேஜர் கண்கள் கண்ணீர் மல்கு அவருக்கு நன்றி சொல்கிறாரு. இதற்கு காரணம், தினமும் அந்த மேலாளர் அந்த வாட்ச்மேனுக்கு நன்றி சொல்லிவிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு போனதால் தான் அந்த வாட்ச்மேனுக்கு தெரிந்தது இன்னும் மேனேஜர் வெளியே வரலை அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் அந்த மேனேஜர் நினச்சிருந்துருக்கலாம், இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிக்கு பெரிய மேனேஜர், இவர் யார், சாதாரண ஒரு வாட்ச்மேன், அவருக்கு நான் வணக்கம் சொல்லணும்னு தேவையா, அல்லது அவர் சொல்கிற வணக்கம் நான் பதில் சொல்லணும்னு தேவையா, அப்படியெல்லாம் நினச்சி நடந்திருந்தார்னா அந்த வாட்ச்மேன் இந்த மேனேஜர் போகிறத பற்றி கண்டுக்கவே மாட்டார், போனாரா போகலையான அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அவரை தேடிக்கொண்டு உள்ளே வந்திருக்க மாட்டார். ஆக அந்த மேனேஜர் செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் அந்த வாட்ச்மேனை ஒரு மனிதனாக மதித்து அவருக்கும் மாண்பு இருக்கிறது என்று சொல்லி சக ஊழியராக மதித்து
அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். அவருடைய வணக்கத்திற்கு பதில் சொன்னதால் தான் அவருடைய உயிரே இன்று காப்பாற்றப்பட்டது. எனவே அன்பார்ந்தவர்கள், நம்முடைய வாழ்விலும் கூட பலரை பல சமயங்களில் உதாசீனப்படுத்துகிறோம். நாம் செய்யக்கூடிய பல பாவங்களில் ஒரு முக்கியமான பாவம் அடுத்த மனிதர்களை உதாசீனப்படுத்துவது. அவளோடு நான் வாக்குவாதம் செய்தாலும் பரவாயில்லை, சண்டையிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய கருத்துக்கு மறுபேச்சு பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு சில சமயங்களில் அவர்கள் ஏதோ இந்த உலகத்தில் வாழாதவர்கள் போலவே அவளை உதாசீனப்படுத்திவிட்டு அவர்களை ஒரு பொருட்டாகவே கருதாமல் நாம் நம்முடைய முகத்தை திருப்பிச் செல்வது இறைவனுடைய பார்வையில் மிகப்பெரிய குற்றமாக இருக்கும். ஏனெனில் இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். இயேசு சொல்லுகின்றார், இந்த சிறியோருடைய வானதூதர்கள் இறைவனுடைய முகத்தை பார்த்து தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி, எனவே இந்த சிறியோர்கள் யாரையுமே நீங்கள் ஏளனமாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லும்போது அடுத்தவர்களை ஏளனமாக நடத்துவதற்கு அல்லது அவளை உதாசீனப்படுத்துவதற்கு சாதாரண மனிதர்களாகி நமக்கு எப்படி உரிமை இருக்க முடியும் என சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய பார்வையில் ஒவ்வொருவரும் விலை மதிக்க முடியாத மக்களாக இருக்கும்போது நம்முடைய அன்றாட வாழ்வில் அவள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் பண வசதி இருந்தாலும் சரி, படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், இறைவனுடைய பிள்ளைகள் என்பதற்காகவே அவர்கள் மாண்பும் மனித நேயும் உடையவர்கள். அவளை நம் மதிப்போடு நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து வாழ்வோம். அப்போது இறைவனுடைய பார்வையில் நிச்சயமாக நாமும் விலையேற பெற்றவர்களாகவும் அந்த இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ முடியும். சிந்தித்து பார்ப்போம்.